ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு துணுகுமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்துட்டு ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. ஸோ என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஜேஎன்யூவில் எப்படி அட்மிஷன் நடக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றியான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிறோம். ஜேஎன்யூ இங்கே வந்துட்டு எப்படி அட்மிஷன் நடக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஜேஎன்யூனா என்ன அப்படின்னு எதுவும், அங்கே நடக்கக்கூடிய அந்த அட்மிஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யப்போம் அப்படின்னா இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் வாரீங்க அப்படின்னா, நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு துணுக்குமுட்டை. ஸோ இதில் எஜுகேஷன் ரிலேட்டடான கண்டென்ட் தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ உங்களுடைய ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றி. ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்துட்டு ஜேஎன்யூவில் நடக்கக்கூடிய அட்மிஷன் ப்ரொசீஜரை பற்றி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பார்த்துடலாம் வாங்க. ஜேஎன்யூ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி, இதுதான் வந்துட்டு ஜேஎன்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கு அப்படிங்கிறது நிறைய மாணவர்கள் வந்துட்டு படிக்கணும் அப்படின்னு ஆர்வம் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் யூனிவர்சிட்டிஸில் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனிவர்சிட்டி. எப்படி ஐஐடி அப்படிங்கிறது பெஸ்ட்டான யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறோமோ, பெஸ்ட்டான ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறோமோ, அது மாதிரி தான் இந்த ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி. ஜேஎன்யூ நடக்கிற அந்த அட்மிஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நான் காமனாக சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் நடக்கக்கூடிய அந்த அட்மிஷன் ப்ரொசீஜர் மாதிரி தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னு நடத்துகிறாங்க. பட் இதில் வந்துட்டு இந்த ஜேஎன்யூக்கு மட்டுமே தனியான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்துட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா நடத்துகிறாங்க. எப்படி வந்துட்டு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு சியூசிஇடி எக்ஸாம் நம்ம எழுதுகிறோமோ, இந்த ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டிக்குன்னு தனியாக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. அதை வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, JNUEE, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இல்லை அப்படின்னா JNUCET அப்படின்னு சொல்கிறாங்க, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். ஸோ இந்த மாதிரி தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரில் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது நடத்துகிறாங்க. ஸோ இந்த வருஷம் அட்மிஷனுக்கான 2023 அட்மிஷனுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா February 10 ஓப்பனில் இருக்குது ஃபார் யூஜிக்காக. ஸோ யூஜிக்கான அட்மிஷனுக்கு February 10 இந்த வெப்சைட் வந்துட்டு ஓப்பனில் இருக்குது. எதுவுடைய லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா March 12 தான் இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு. ஸோ அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான, அப்ளிகேஷன்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான கரெக்ஷனுக்காக இன்னும் ஒரு டேட் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. March 15 to 18 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஜேஎன்யூடைய அப்ளிகேஷனை வந்துட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அட்மிஷன் ப்ரொசீஜரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். யூஜியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஏல ஹானர்ஸ் கோர்ஸ் வந்துட்டு இருக்குது, அது லாங்குவேஜ் கோர்சஸ் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் வந்துட்டு அலைடு மெடிக்கல் கோர்சஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த ரெண்டு டைப்பான யூஜி கோர்சஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்துட்டு யூஜி கோர்ஸுடைய அட்மிஷன் ப்ரொசீஜரை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லாகின் ஐடி அப்படிங்கிறத முதல்ல க்ரியேட் பண்ணிக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட்டு லாகின் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய நேமு, அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர், ஸோ இந்த மூணு ஃபஸ்ட்டு ஜேஎன்யூ வெப்சைட்டில் போயிட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மில் இது கொடுத்து லாகின் ஐடி வந்துட்டு நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த லாகின் ஐடியை வச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸை நம்ம வந்துட்டு ஃபில் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம 12th முடிச்சிருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறோம். 12th இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கோம் இல்லையா, எக்ஸாமுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கோம். நமக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி போகுது. ஸோ அந்த அதனால் நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணலாம். ஸோ மினிமம் எலிஜிபிலிட்டி 12th என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45% ஆஃப் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதனால் நம்மளால் கொடுக்க முடியாது. இப்போ வந்துட்டு நம்ம எக்ஸாம் எழுத போகிறதுனால, இல்லை நான் வந்துட்டு எக்ஸாம் 1 இயர் கழித்து நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, இப்போ லாஸ்ட் இயர் முடிச்சுட்டு இந்த இயர் அப்ளை பண்ண போகிறேன் அப்படிங்கிறது 45% ஆஃப் மார்க் வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருக்கணும் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கான ஃபீஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்துட்டு ₹650 வந்துட்டு ஃபீஸு. அதுவே வந்துட்டு ஓபிசிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வேஷன் கோட்டாவில் வருவாங்களே ஓபிசியில், அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ₹600. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, டிரான்ஸ்ஜெண்டர் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 550 அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களுடைய எக்ஸாம்
அப்ளிகேஷன் ஃபீஸாக இருந்து சரி இருக்குது. அவுட் சைடு இந்தியாவிலேருந்து படிக்க போகிறாங்க, வேறு கண்ட்ரியிலேருந்து இங்கே படிக்க போகிறாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்முக்கான ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 ரூபீஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 hours வந்துட்டு என்ன நடக்குது, கம்ப்யூட்டர் பேஸ்டான எம்சிக்யூ ஆப்ஷனில் தான் நடக்குது. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் தான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்துட்டு ஆன்லைன் பேஸில் தான் கம்ப்யூட்டரில் தான் என்ன செய்யுது அப்படின்னா நடக்க போகுது. ஸோ இந்த எக்ஸாம் வந்துட்டு எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் நடக்குது. 21st மேலேருந்து 31st மே 2023 வரை என்ன செய்யுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நடக்க போகுது. ஸோ 10-11 நாள் வந்துட்டு இந்த எக்ஸாம் வந்துட்டு நடக்க போகுது. இதை வந்துட்டு ஒவ்வொரு நாளும் வந்துட்டு பார்த்திங்கன்னா 3 phases இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது நடக்கும். காலையில் 8:00 to 10:00, 12:00 to 2:30, 5:00 to 7:00 அப்படின்னு பார்த்திங்கன்னா 3 phases நமக்கு எக்ஸாம் வந்துட்டு நடக்கும். அப்ளை பண்ணிவிட்டு நம்மளுடைய இதெல்லாம் வந்துட்டு அவங்க செக் பண்ணிவிட்டு அட்மிட் கார்டு அதாவது ஹால் டிக்கெட் வந்துட்டு அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா வெப்சைட்டில் கொடுத்துருவாங்க. நம்ம வந்துட்டு நமக்கு நான் வச்சுருக்கக்கூடிய லாகின் ஐடி பாஸ்வேர்டை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டை எடுத்துகிட்டு அதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் செலக்ட் பண்ணணும். சென்டர் செலக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். சிட்டிஸில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்டர்ஸ் இருக்க போகுது. ஸோ அந்த சிட்டிஸை நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய சிட்டிஸை செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே போய் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்துட்டு அட்டன் பண்ணிவிட்டு அதில் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கடுத்து அவங்க பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட் அப்படி ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த மெரிட் லிஸ்ட் படி தான் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு அட்மிஷன் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. பிஎல்ஏ ஹானர்ஸ் கோர்ஸ், அதுக்கப்புறம் பிஎஸ்சியில் அலைடு மெடிக்கல் கோர்சஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. அது போக டிப்ளமோ கோர்சஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா தராங்க. இது ஃபார் யூஜிக்காக போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ கோர்சஸும் இருக்குது. அது போக வந்துட்டு பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட்டு டிகிரியும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. பிஹெச்டி டிகிரியும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. எம்ஃபில் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கேன்சல் ஆகிடுச்சு. பிகாஸ் ஆஃப் நியூ எஜுகேஷன் பாலிசி, புதிய கல்விக் கொள்கை 2020 ஃபாலோ பண்ணுறதுனால எம்ஃபில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜேஎன் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு கிடையாது. ஸோ இப்படி தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் அப்படிங்கிறது போட முடியும். மெயினாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்துட்டு நம்ம கிளியர் பண்ணணும். எல்லா வருஷமும் இந்த டைமில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபெப்ரவரி 2nd-3rd week ஸ்டார்ட் பண்ணி மார்ச்சோடைய 2nd week தான் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணி அதை முடிக்க கொடுக்கக்கூடிய இதில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இருப்பாங்க. எப்பயுமே வந்துட்டு மே மாதம் தான் வந்துட்டு எக்ஸாம் நடக்கும். ஜூனில் ரிசல்ட் விடும். ஜூனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1st weekலேருந்து 2nd weekில் நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா யூஜிக்கான ரிசல்ட்டை வந்துட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இப்படி தான் எல்லா வருஷமும் என்ன செய்தாங்க பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர் வந்துட்டு கேரிட் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எக்ஸாமில் பாஸ் பண்ணி மெரிட் லிஸ்ட்டில் வர்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஜேஎன் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு நம்ம படிக்கலாம். ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது பாண்டிச்சேரியில் இருக்குது. ஸோ அங்கே நம்ம போய் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா படிக்கலாம். அதுக்கப்புறம் ஆல் ஓவர் இந்தியாவில் வந்துட்டு 12 centers ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டிஸில் கீழே என்ன செய்யுது அப்படின்னா ரன் ஆகுது. அங்கே போய் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா படிச்சுக்கலாம். ஸோ இதுதான் அட்மிஷன் ப்ரொசீஜர். இந்த தகவல்கள் உங்களுக்கு வந்துட்டு பயனுள்ள தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த தகவல்களில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதில் வந்துட்டு கேளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலோட நேம் வந்துட்டு துணுக்கு முன்னாடி. ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டன் தட்டி விடுங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். கட்டாயமாக தொடர்ந்து எஜுகேஷனல் நியூஸ் தேவையானதை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நீங்களும் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், முடிஞ்ச அளவுக்கு எடுத்தாரேன். அடுத்த வீடியோவில் இன்னும் சில தகவல்களோடு வரேன். அது வரைக்கும் நன்றி.